ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிஷாவுக்கு என்ன விருந்துன்னா உடுமலைப்பேட்டையில் சாப்பாடு நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். நிஷாவும் தியாவும் வந்து எங்கே இருந்தாங்க? ரூம்லேயே இருந்தாங்க. இப்போ ஃபேனை வேறு ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா சவுண்டு கேட்காது அப்படிங்கிறதுனால. எக் அடித்தா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இந்த ரூம் டூர்லாம் சீக்கிரம் போடுவோம். சரி, ஃபேனை போட்டு விட்ருவோம் மணிஷா, கொஞ்சம் உங்களுக்கு வேர்க்கும்ல. ஆயுஸ் கேட்காட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு வேர்க்கும். வேர்வை சிந்தி உழைக்கிறதா? வேர்வை சிந்தி சாப்பிட்றதுன்னு சொல்லு. நல்லா நீட்டாக சாப்பிட்றாங்க. இப்போ அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் எத்தனை கடையை இலையெல்லாம் தரமாட்டாங்களே, அப்படியே தான் வச்சு சாப்பிட்ணும். தெரியாதா உனக்கு? புரோட்டா, சிக்கன், அது எடுத்து காமியா? அப்படியே அப்பளம் இலை தான் தருக்க. இது புரோட்டா பாப்பாக்கு. இல்லை, புரோட்டா எடுத்து இங்கிட்ட இங்கே வேறு இதில் வச்சுட்டு அப்படியே. ஒரு புரோட்டா 25 ரூபா, 2 புரோட்டா 50 ரூபா. சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கு. பாப்பாவுக்கு அவள் தான் சாப்பாடு வாங்கினது, ஏன்னா அவள் ரசம் மோர் தான் சாப்பிடுவாள். அதனால தான் 2 மோர் வாங்கிட்டு வந்தேன். ரசம் வாங்கிட்டு வந்தேன், சாம்பார், சிக்கன் கிரேவி தனியாக, அது 100 ரூபாய்க்கு. ஆ, அதான் அதில் சிக்கனோட போட்டு தனியாக வாங்கினேன். அது சாம்பார், வத்தக்குழம்பு, மோர், ரசம், உருளைக்கிழங்கு, முட்டை கொசு. உடுமலைப்பேட்டையில் சரியான விருந்து இன்னைக்கு. என்ன முடி வேணும்? ஏ, அவளுக்கு அந்த இங்கே இருக்கு நிசா, அந்த 2 புரோட்டா, அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, 2 புரோட்டாவை எடுத்து வச்சுட்டு அதில் சோற போடு. இலையில இலையில சோற போடு. அவளுக்கு சோற போட்டு மோர் ஊற்றி கொடு. மேலே அலைய வை நிசா, அப்படியே மேலேயே வச்சுக்க. வேறு என்ன, வர்ற இடத்துல என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. நைஸா நிசா, நான் போகும் தூங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு. தூங்கினதானே? அதான் தூங்கியிருக்க. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பெரிய டாவு. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே தூங்கியிருக்கா பாருங்க. ஒரு மணி நேரம் அப்பளத்தை எது எவ்வளவு நடந்து போகணும் தெரியுமா? தெரியாது, 1.5 கிலோமீட்டர். ஆனால் வெயிலில் வந்துருந்தீங்களோ. கொஞ்சமாக போட்டு 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 சாப்பிட்டு போட்டு. ஏன் சோறு தானே பாப்பா? சோறு, அப்பளம், பாயாசம், ரசம், கூட்டு வை பிள்ளைக்கு. வெயிலுக்கு மோரை ஊற்றி ஊட்டி விடு. குழம்பு ஊற்றிக்க பாப்பா. சிக்கன் குழம்பு, கிரேவி வாங்கிட்டு வந்திருக்கேன், சிக்கன் கிரேவி. சரி, பரோட்டா சாப்பிட்றியா சோறு சாப்பிட்றியா? பரோட்டா சாப்பிட்றியா சோறு சாப்பிட்றியா? உனக்கு அதுதான் பிடிக்குமா? சரி, அவளுக்கு தொட்டுக்கு அப்பளம், அப்பளத்தை எடுத்து போடு. 2 அப்பளத்தை போட்டு விடு. கூட்டு கூட்டு எடுத்து வச்சு விடு பிள்ளைக்கு. நீ சாப்பிட்ட ரிவ்யூ சொல்றியா? சிக்கன் கிரேவியை ஃபஸ்ட்டு போடு, சாம்பார்லாம் ஊற்றாத. ஏ, அதாண்டி வாங்கியிருக்கேன், அதுக்கு தான் மெனக்கெட்டு காசு. பாப்பா பாப்பா, தண்ணி பாட்டில் இங்கே வச்சிருமா? விடு விடு விடு, அப்பா எடுத்துறேன். நம்ம இங்கே வச்சிடலாம் தண்ணி பாட்டில். தண்ணி குடித்தா சோறு சாப்பிட முடியாது பாப்பா. சாப்பாடு 150 ரூபா, சிக்கன் கிரேவி 50 ரூபா, 200 ரூபா, புரோட்டா 1 25 ரூபா, 2. ஆ, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. 250? 250 ரூபா. நிசா, நாளைக்கு ஒட்டக்க போடலங்க, டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம மட்டும் தனியாக குடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு நாளைக்கு போய் நம்ம குடிப்போம். ஆ, டேஸ்ட் எப்படி இருக்கு நிசா? மண்டே மண்டே ஆடக்கூடாது. நீ மோர் ஊற்றி திங்கிற மோர் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆ, உண்மையிலேயே நல்லா இருக்கா? பழனிக்கு இங்கேயும் பரவாயில்லையே, நல்லா இருக்கா? உள்ள கறியெல்லாம் இருக்கு, எடுத்து போட்டுக்க. சாம்பார், வத்த குழம்பு எல்லாம் சாப்பிடும். ஆ, இப்போ இலை இல்லாத காரணத்தினால நிஷா கிட்ட நான் ஊட்டி, வேற என்ன நிஷா ஊட்டி விட தான் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வீடியோ எடுக்க முடியல, எனக்கு வாய் ஊறுது, எனக்கு வயிற்ற பசிக்குது. 4 மணி ஆயிடுச்சு சாயங்காலம், இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய் பாப்பா. பாய் சொல்லிடுமா? பாய்.